பிக்கு டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னோட நமஸ்காரம். இன்னைக்கு மார்கழி 10ஆம் நாள் 10வது பாசுரம் இன்னைக்கு பாட போகிறோம். அதுக்கப்புறம் அதனுடைய பொருள் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல 10வது பாசுரம், நூற்று சுவர்க்கம். நூற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், நூற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், நாற்ற துழாய் மூடி நாராயணன் நம்மால், நாற்ற துழாய் மூடி நாராயணன் நம்மால், போற்றப்பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள், போற்றப்பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள், கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும், கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும், தோற்றும் உனகே பெரும் துயில்தான் தந்தானோ, தோற்றும் உனகே பெரும் துயில்தான் தந்தானோ, ஆற்ற அனந்தல் உடையாயருங்கலமே, ஆற்ற அனந்தல் உடையாயருங்கலமே, தேற்றமாய் வந்து திறவேலோரும் பாவாய், தேற்றமாய் வந்து திறவேலோரும் பாவாய். இன்னைக்கு 10வது பாசுரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆண்டாள் வந்து தன்னுடைய தோழியரை எழுப்புறா இல்லையா, அந்த தோழிக்கிட்ட சொல்கிறா, கண்ணனுடைய நாமத்தை பாடுறதே நம்ம முன் செய்த புண்ணியம் இல்லையா, அந்த நாமத்தை பாடணுமோ இல்லையோ, அதனால் நீ சீக்கிரம் எழுந்து வரணும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த தோழியை என்ன சொல்கிறான்னா, கும்பகர்ணன் இருக்கான் இல்லையா, அவன் தோத்தே போயிட்டான், அவன் தோற்று போய் அந்த தூக்கத்தை என்ன உனக்கு கொடுத்துட்டானோ, நீ ஏன் இன்னும் எழுந்தே வரல அப்படின்னு சொல்லி தோழியரை எழுப்புறா. இந்த துளசி மாலையை அணிந்த நாராயணன் இருக்கான் இல்லையா, அவன்தான் நமக்கு வேண்டிய வரத்தை தரக்கூடியவன், அவனை நோக்கி நம்ம புறப்படணும்ல, அதனால் தோழியே நீ தூக்கத்திலிருந்து கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து வா, நம்ம எல்லாரும் போய் கண்ணனை பாடி அவனை புகழ்ந்து அவனுடைய அருள் பெறணும் இல்லையா, நம்ம வேண்டினதெல்லாம் கிடைக்கணும்னா நம்ம கரெக்டாக போய் அவரை திருவடி சரணடைந்தால் தானே கிடைக்கும், அதனால் தோழியே நீ தூக்கத்தை கொஞ்சம் விட்டு சீக்கிரமாக எழுந்து வா அப்படின்னு அன்பாக ஆண்டாள் வந்து தோழியை எழுப்புறா. இதுதான் இந்த பாசுரத்தினுடைய பொருளாக இருக்குது. இதை நாமளும் கடைபிடிப்போம். இன்றைக்கி நான் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நாளைக்கு இன்னொரு பாசுரத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் பவித்ரா ஜெயராமன்.